Hi friends, welcome to Lula Kitchen. இன்னைக்கு நம்ம ரைஸ் வெரைட்டில ஜீரா பாஸ்மதி ரைஸ் எப்படி செய்யலாங்கறத பார்க்கலாம். இந்த ரைஸ்ல அதிக மசாலா இல்லாம இருக்கும். இதற்கு சைட் டிஷா மிக்ஸட் வெஜிடபிள் கறி, சிக்கன் கறி, மட்டன் கிரேவி, பன்னீர் கிரேவி இதெல்லாம் இந்த ரைஸ்க்கு சூட்டபிளா இருக்கும். எல்லா பொருட்களும் ரெடியா வச்சிட்டனா வெறும் 10 நிமிஷத்துல இது ரெடி ஆயிடும். இப்போ ஒரு கடாயில 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். கூடவே ஒரு பட்டை, 4 கிராம்பு, ஒரு ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை, 1 டேபிள்ஸ்பூன் நெய், கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை இதில் தாளிச்சு விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கணும். 1 டேபிள்ஸ்பூன் ஜீரகம், 2 பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். நான் இப்ப ஃப்ரெஷ்ஷா வச்சிருக்கிற புதினா இலைகளை வந்து கொஞ்சமா போட்டுக்கிறேன், அதிகமா போடல. கொஞ்சம் உப்பு இதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 3 டம்ளர் பாஸ்மதி ரைஸை நான் வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கேன், அதையும் இப்போ சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் தான் ஊற வச்சேன். இந்த எண்ணெயோட கொஞ்சம் அப்படியே வறுத்து விட்டுக்கலாம். இப்போ நான் 3 டம்ளர் தேங்காய் பாலும் 3 டம்ளர் தண்ணியும் இதில் கலந்துருக்கிறேன். இது 1/2 கிலோ அரிசி. நீங்கள் 1 கிலோ அரிசிக்கு இதை டபுளாக நீங்கள் சேர்த்துக்கலாம். குக்கர் ஒரு 3 விசில் வரட்டும். மீடியம் ஃப்ளேம்லேயே இதை வச்சு நீங்கள் குக் பண்ணலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள், அரிசி உடையாமல் ரொம்ப வாசமாக, இந்த நெய் மணமெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. கொஞ்சம் உலர்ந்த திராட்சை, கொஞ்சம் வறுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பு, 1 வெங்காயத்தை நல்லா இப்படி பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் நெய்யில் வறுத்து இதில் நம்ம தூவிடலாம். மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.